Welcome to KM Universe. In TN class 10th, exercise 1.2 la fourth sum pakaporo. Represent each of the given relationship by an arrow diagram. Ambukuri padam, a graph vare padam, a set in roster form, patiyal murail kurika abdin kurthirkanga. Adavadu avanga question la vandu set x, y, x is equal to 2y. Adavadu or equation kurthirkanga. அடுத்து x belongs to set 2, 3, 4, 5 ஒரு செட் கொடுத்துட்டு y belongs to 1, 2, 3, 4 ரெண்டு செட் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு செட்டையும் நம்ம x equal to 2y அந்த ரிலேஷன் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, x ஓட வேல்யூ 2 இருக்கு. x equal to 2y இருக்கிறதுனால ஈக்குவேஷனை நான் y is equal to x by 2 மாத்திக்கிட்டேன். x ஓட வேல்யூ வந்து 2. அப்போ x இருக்க இடத்துல 2 போட்டால் 2 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், நெக்ஸ்ட் 3 இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு 3 பை 2. ஏன்னா x பை 2, 3 பை 2 போடுறப்ப எனக்கு வையோட வேல்யூ 3 பை 2 வருது. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 4 போடுறப்ப வையோட வேல்யூ எனக்கு 4 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து x ஈக்குவல் டு 5 போடுறப்ப வையோட வேல்யூ எனக்கு 5 பை 2 வருது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு y ஈக்குவல் டு 1 வந்துச்சு, y செட்டில் 1 வேல்யூ இருக்குது. அடுத்து y ஈக்குவல் டு 3 பை 2 இருக்குது, இது இல்லை. அடுத்து y ஈக்குவல் டு 4 பை 2 2 ஆன்சர் வந்துச்சு, அது y செட்டில் இருக்குது. அடுத்து y ஈக்குவல் டு 5 பை 2, இந்த வேல்யூ எனக்கு y செட்டில் இல்லை. ஸோ yயோட வேல்யூ எனக்கு எது தான் வந்திருக்குன்னா, x ஈக்குவல் டு 2 போடுறப்ப 1, x ஈக்குவல் டு 4 போடுறப்ப 2 தான் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். ஆரோ டயக்ராம் வரைகிறப்ப எக்ஸ் ஒய் வேல்யூவை அப்படியே போட்டுருணும். x வேல்யூ வந்து 2, 3, 4, 5, y வேல்யூ வந்து 1, 2, 3, 4. இது ரிலேஷன், ரிலேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் வந்து x ஈக்குவல் டு 2y. எக்ஸோட வேல்யூ 2 போடுறப்ப நமக்கு 1 வந்துச்சு. அடுத்து எக்ஸோட வேல்யூ 4 போடுறப்ப நமக்கு 2 வந்துச்சு. இது மட்டும்தான் நம்ம இந்த ஆரோ டயக்ராமில் வரையணும், அம்புக்குறி படத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. கிராஃபும் அதே மாதிரி தான், 0, 1 இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டுக்கிறேன். இங்கே 1, 2, 3, 4, 5. ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், 2, 1. 2 x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 1. அடுத்து 4, 2. x ஆக்சிஸில் 4, y ஆக்சிஸில் 2. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது செட் இன் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னாலே நம்ம எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறது, எக்ஸ் கமா ஒய் ஃபார்மில் லிஸ்ட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ 2 இருக்கிறப்ப நமக்கு 1 வந்துச்சு, ஸோ 2, 1. எக்ஸோட வேல்யூ 4 இருக்கப்போ ஒய் வேல்யூ 2 வந்துச்சு. எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபார்மில் எழுதுறதுன்றதுனால 2, 1. அடுத்து 4, 2. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நமக்கு செகண்டாக இன்னொரு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் x, y சச் தட் y இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 3. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது இயல் எண்களில் வருமா, 10க்கும் குறைவான இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போனா 9 வரைக்கும் வரும். இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம எழுதிட்டோம். ஏன்னா x, y ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து லெஸ் தென் 10 நேச்சுரல் நம்பர்னு கொடுத்ததுனால நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 to 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நான் ஒரு நேச்சுரல் நம்பரோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து நான் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். 1 + 3 போடுறப்ப எனக்கு 4 வருது. எக்ஸோட வேல்யூ 2 போடுறப்ப 2 + 3 5 வருது. அடுத்து 3 + 3 போடுறப்ப 6 வருது. 4 + 3 போடுறப்ப 7 வருது. 5 + 3 போடுறப்ப 8. 6 + 3 போடுறப்ப 9 வருது. 7 + 3 போடுறப்ப எக்ஸ் வேல்யூ 7 + 7 போட்டு +3 ஈக்குவேஷனில் போடுறப்ப 10 வருது. நமக்கு இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனில் ஏழெண்கள் 10க்கும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வேல்யூவும் சரி, ஒய் வேல்யூவும் சரி, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 கொடுத்துருக்கறதுனால இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா ஒய் வேல்யூ வந்து 10 வந்திருக்கு. ஒய் வேல்யூ லெஸ் தென் 9 தான் இருக்கணும். இது கிரேட்டர் தென் 9 இருக்குது. ஸோ வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணும், அடுத்து வந்து ஒய் வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணும். எக்ஸ் வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுவும் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 1 இருக்கப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 4 இருக்குது. ஸோ 1 relation to 4. அடுத்து 2 இருக்கிறப்ப 5 வருது. அடுத்து 3 இருக்கிறப்ப 6 வருது.
4 இருக்கப்ப 7 வருது 5 இருக்கறப்ப 8 வருது 6 இருக்கறப்ப 9 வருது இதான் இதோட ஆரோ டயகிராம் நெக்ஸ்ட் கிராஃப் பாத்தீங்கனா அதே மாதிரி தான் நம்மளும் போடணும் x ஆக்சஸ் y ஆக்சஸ் z 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 ஃபர்ஸ்ட் 1 இன் நம்ம x வேல்யூ போட்றப்ப நமக்கு வந்த ஆன்சர் வந்து 4 2 இன் போட்றப்ப 5 வந்துச்சு 1,4 2,5 3 இன் போட்றப்ப 6 வந்துச்சு 3,6 4 இன் போட்றப்ப 7 வந்துச்சு 4,7 5 இன் போட்றப்ப நமக்கு வந்த ஆன்சர் வந்து 8 5,8 6 இன் போட்றப்ப 9 வந்துச்சு 5,9 6,9 அடுத்து 7க்கு நம்ம 10 வந்துச்சு லெஸ் தென் 9 கொடுத்ததுனால 7 தான் போட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னாலே நம்ம எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறது XY ஃபார்மெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் சேம் 1 இன் போடுறப்ப நமக்கு 4 வந்துச்சு பாருங்கள் 1 இன் போடுறப்ப 4 வந்துச்சு 2 இன் போடுறப்ப 5 வந்துச்சு அடுத்து 3 இன் போடுறப்ப 6 4 இன் போடுறப்ப 7 5 இன் போடுறப்ப 8 6,9 செட் 1,4 2,5 3,6 4,7 5,8 அண்ட் 6,9